பலவிதமான ஒரு கேம் செலக்ட் பண்ணிருக்காங்க. மாலை முழுவதும் விளையாட்டு இத ஹோஸ்ட் பண்ண போறாங்க மென்பாஷா. வாங்க மென்பாஷா, மென்பா அண்ட் ஷா ரெண்டு பேரும் சேர்ந்து ஹோஸ்ட் பண்ண போறாங்க. இந்த குட்டீஸ்க்காக நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்காங்க. எல்லா கிட்ஸும் ரெடியா இருங்க, உங்களுக்கான டைம் இது. உங்களோட கேம் ஷோ இப்ப ஆரம்பிக்கும் போது தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நீ வந்து ஸ்டைலா ஹாப்பி நியூ இயர். சரி, என்ன ப்ரோக்ராம் இது? பேர் டைட்டில் என்ன? மாலை முழுதும் விளையாட்டு. மாலை முழுதும் விளையாட்டு யார் சொன்னது? அது பாரதியா அவரே சொல்றாரா? அப்ப பண்ணிருங்க. காலை எழுந்தவுடன் படிப்புன்னு கூட சொன்னார் அவர். அதெல்லாம் அவுட் ஆஃப் சிலபஸ், ரைட்? சரி, என்ன பண்ண போறேன், இதுல ஒரு செட் ஆஃப் கேம்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. நான் ஒரு அசிஸ்டன்ட் தான், எடுபடி அவங்க மெயின் ஹோஸ்ட். ஸோ ஒரு ஃபோர் கேம்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ முதல் விளையாட்டு வந்து அடுத்தது போயிட்டோம். ஸோ தமிழ் சொல் அறிவோம், என்ன பண்ணணும்? நான் ஒரு இங்கிலீஷ் வேர்ட் சொல்றேன், அது வந்து நீங்க தமிழ்ல சொல்றீங்க. ஸோ இது வந்து ஆடியன்ஸ் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ரூல்ஸ் சொல்லுங்க. ஒரு வேர்ட் வரும், அப்புறம் என்ன பண்ணணும்? கும்பலாக கட்டாமல் ஒரு வேர்ட் வரும், நீங்கள் பைக் பைக் உங்ககிட்ட வரும், நீங்கள் சொல்லலாம். மைக் இல்லைன்னா கூட சும்மா கூட சொல்லலாம். கை தூக்குங்க. இல்லை, டிசிப்ளினான க்ளவுட் இருக்கு, தெரியும். இப்போ பல வருஷமாக பார்த்துருக்கேன், வாயே திறக்க மாட்டாங்க, கை தூக்கிட்டு தான் பேசுவாங்க. ரைட், ஓகே. ஒன்றும் இல்லை, அதோட தமிழாக்கம் சில இன்ட்ரெஸ்டிங்கான வேர்ட்ஸ் சூஸ் பண்ணியிருக்காங்க, இங்கிலீஷில் வரும். யாருக்கு தமிழாக்கம் தெரியுதோ கை தூக்குங்க, பாயிண்ட் பண்ணும்போது அந்த ஆன்சரை சொல்லுங்கள். போயிடலாமா? ஃபஸ்ட்டு வார்த்தைமா. Ostrich. முதல்ல கை தூக்குனது மஞ்சு பண்ணிக்கிறேன். சொல்லுங்க. இல்ல மைக் போன டைம் ஆயிடும், நாளை ஆயிடும். வான்கோழியா? தப்பு. அடுத்தது அங்க அங்க ஒருத்தங்க, யாரு? என்ன கோழி? சீக்கோழி. நெருப்பு கோழி. நெருப்பு கோழி, கரெக்டா? ரைட், வெரி குட், வெரி குட். ஆஸ்திரேலியா, ஆஸ்திரேலியா இருக்கோம், ஆஸ்திரேலியா பத்தியா தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது லேப்டாப். புதுசா யாராவது அங்க ஒருத்தர் கேட்டுருக்காரு, ஜென்டில்மேன் கோட் போட்டுருங்க. நான் சொல்லுங்க, மடிக்கணினி, கரெக்டுங்களா? கரெக்ட், வெரி குட். சும்மா ரெண்டு வார்த்தை வார்ம் அப்புக்காக கொஞ்சம் ஈஸியா வச்சோம். சோ அடுத்த வார்த்தை இன்னும் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அடுத்தது போவோம். கீபோர்டு. கீபோர்டு யாருக்கு தெரியும்? அவருக்கு தெரிஞ்சிருக்கு. புரியல, விசைப்பலகையா? அங்க பாத்த வேற ஏதாவது இருக்கா? கை தூங்குறது கிடையாது. தெரியுமா தமிழ்ல? இடுப்பான் மறுப்பான் போட்டு.
சொல்லு, நீங்களா சொல்லு, சாரி தெரியாம சொல்லு. பயோமெட்ரிக் ஐடென்டிஃபிகேஷன். எல்லா இடத்துலயும் நீங்க இந்த விசா ஆபீஸ்ல போகும்போது பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கான தமிழாக்கம் யாருக்கா தெரியுமா? பயோமெட்ரிக் ஐடென்டிஃபிகேஷன். உயிரி அடையாளம், உயிரி அடையாளம். அடுத்தது கேள்விப்படுறீங்க, அதோட ஆப்போசிட் அனலாக். அனலாக்கு என்ன தெரியுமா? ரொம்ப சைலண்டா இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டு வாரத்தை மறுபடியும் வார்ம் அப் பண்ண போறது. க்வெஸ்சன் டப்பா இருக்கு. வேற என்ன சொல்லணும் உங்களுக்கு? ஈஸியா என்ன கொடுக்க? ஆப்பிள் தமிழ்ல சொல்லுவோம். ஆப்பிள் தானா? நல்லா வருவீங்க. ஆப்பிள் ஆப்பிள் கிடையாது. சரி போட்டுருப்பா. ஒப்புமை அனலாக்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம். எல்லாரும் கம்ப்யூட்டர்ல யூஸ் பண்றீங்க, போன்ல யூஸ் பண்றீங்க, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்லுங்க. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டெய்லி யூஸ் பண்ற வார்த்தை தான். ஆனா பாருங்க, நமக்கு தமிழ் தெரிய மாட்டேங்குது. யாருக்காவது ஒரு கெஸ்? யாருக்கு தெரிய மாட்டேங்குது? இயங்கு தளம், இயங்கு தளம். அடுத்தது டிஷ்யூ பேப்பர்.